நீரே பொய்த்துள்ள நிலையில் தமிழகத்தின் குடிநீர் தேவையை தீர்க்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. இதுகுறித்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நமது செய்தியாளர்கள் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். முதலாவதாக சென்னையில் இருந்து செய்தியாளர்கள் பவித்ரா மற்றும் மாரிமுத்து இணைப்பில் இருக்கிறார்கள். அவர்களுடன் மதுரையில் இருந்து செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன், விழுப்புரத்தில் இருந்து செய்தியாளர் சுரேஷ், சேலத்தில் இருந்து செய்தியாளர் மதியழகன், நெல்லையில் இருந்து செய்தியாளர் ராமலிங்கம் ஆகியோர் இணைப்பில் இருக்கிறார்கள். அவர்களில் முதலாவதாக சென்னையில் இருக்கும் மாரிமுத்துவிடம் நாம் பேசலாம். மாரிமுத்து, தற்பொழுது நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? நீங்கள் இருக்கும் இடத்தில் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறதா? அங்கிருக்கும் மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக சபரிஷா, தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது தேனாம்பேட்டை அருகே இருக்கக்கூடிய எல்டம் சாலையில் நம்ம இப்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த குறுகிய சாலையில் தமிழக அரசினுடைய அந்த வாகனமானது, குடிநீர் வாகனமானது இந்த மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது. இந்த குறுகலான சாலையிலும் கூட பெரிய வாகனத்தை கொண்டு வந்து மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் தங்களுடைய நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். இந்த பகுதி மக்களுக்கு அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்கும் வகையில் அவர்களுடைய குடங்களுக்கு தண்ணீர் நிரப்பி அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளில் மக்கள் அதிகமான அளவில் கூடி தங்களுக்கு தேவையான தண்ணீரை பிடித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் நிலவி வரும் தண்ணீர் தட்டுப்பாடை சமாளிப்பதற்காக சென்னை இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக கல்குவாரி, அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. குறிப்பாக வேலூர் ஜோலார்பேட்டையிலிருந்து ரயில்கள் மூலம் முதல் தண்ணீர் இந்த சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறது. 25 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வந்து தற்போது சென்னைக்கு ரயில்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த குறுகலான சாலையிலும் கூட வாகனங்களை கொண்டு வந்து மக்களுக்கு தேவையான தண்ணீரை தமிழக அரசு கொடுத்து வருகின்றனர். தற்போது இருக்கக்கூடிய பருவமழை பொய்த்ததன் காரணமாக இந்த தண்ணீர் தட்டுப்பாடு அதிக அளவில் காணப்படுகிறது. இருப்பினும் தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கையால் மக்களுக்கான தண்ணீர் இது அதிக அளவில் கிடைப்பதாகவே தெரியப்படுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை எல்டம் சாலையிலிருந்து அதிக அளவிலான மக்கள் குழுமி அந்த தண்ணீரை பிடிப்பது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களுடைய தேவைகளுக்கேற்ப தண்ணீரை தமிழக அரசு வழங்கி வருகிறது. சபரிஷா, மாரிமுத்து, நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக நமது செய்தியாளர் பவித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசலாம். பவித்ரா, நீங்கள் தற்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்? அங்கு இருக்கும் மக்கள் தண்ணீர் பிரச்சனையை பற்றி என்ன தெரிவிக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சப்ரிநிஷா, நம்ம தற்போது நின்று கொண்டிருக்கிற பகுதியானது சென்னை வள்ளுவர் கோட்டம் குடிநீர் வாரியத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது பூண்டி, புழல், சோழவரம் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளிலிருந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவையானது பூர்த்தி செய்யப்பட்டு வந்திருந்தது. தற்போது பருவமழை பொய்த்ததன் காரணமாக அந்த அனைத்து ஏரிகளும் வறட்சியான சூழலில் காணப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக அரசு நீர் ஆதாரம் உள்ள பிற மாவட்டங்களிலிருந்து தண்ணீரை சென்னைக்கு கொண்டு வந்து வழங்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக நெய்வேலி சுரங்கம், பரவனாறு ஆற்றிலிருந்து 60 மில்லியன் லிட்டர் குடிநீரும், பூண்டி, தாமரைப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாய கிணறுகள் மூலமாக சுமார் 55 மில்லியன் லிட்டர் குடிநீரும், சிக்கராயபுரம் கல்குவாரியிலிருந்து சுமார் 30 மில்லி லிட்டர் குடிநீரும் எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல எருமையூர் கல்குவாரியிலிருந்து 10 மில்லியன் குடிநீரானது எடுக்கப்படுகிறது. இரட்டை ஏரி, பெரும்பாக்கம், அயனாவரம் உள்ளிட்ட ஏரிகளிலிருந்து 30 மில்லியன் குடி லிட்டர் சுத்திகரித்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதிலிருந்து குறிப்பாக இரட்டை ஏரியிலிருந்து பணிகள் முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டமாக கீழ்ப்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து குடிநீரானது பெறப்பட்டு வருகிறது. மேலும் இதர தேவைகளுக்காக கூடுதலாக 358 இந்தியா மார்க் 2 பம்புகள் மூலமாக சுமார் 126 மின் மோட்டார் மூலம் பொருந்திய ஆழ்துளை கிணறுகள் மூலம் நிறுவும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதே போல சுமார் 148 சிறிய லாரிகள் மூலமாக 2000 முதல் 3000 லிட்டர் கொள்ளளவு தொட்டிகள் நிரப்பப்பட்டு வருகிறது. அதே போல குடிநீர் வாரியத்தின் புதிய முயற்சியாக குறுகலான 64 தெருக்களில் உள்ள வீடுகளுக்கு அருகாமையிலேயே குடிநீர் வழங்க புதிய முறைகள் பயன்பாட்டில் உள்ளது. நாளொன்றுக்கு 4900
லாரிகள் நடைகள் மூலமாக ஏறத்தாழ 900 குடிநீர் ஊர்திகளை வாடகைக்கு அமர்த்தி அதில் 6500 நடைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. மீதமுள்ள 2900 நடைகள் தொலைபேசி மூலம் மற்றும் ஆன்லைன் மூலம் புக்கிங்காக செய்யப்பட்டு சென்னை மக்களுக்கு குடிநீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. மழைப்பொழிவு இல்லாவிடினும் சென்னை மக்களின் குடிநீர் தேவையானது சரி செய்யப்பட்டு வருகிறது. பருவமழை போய்த்ததன் காரணமாக சென்னை மக்களின் குடிநீர் தேவையானது தேவையான அளவுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கைகள் மூலமாக சென்னை மக்களின் குடிநீர் பெருமளவு குறைக்கப்பட்டு அனைத்து இடங்களுக்கும் குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. சபரிநிஷா, சென்னை மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் மக்கள் அனைவருக்கும் தண்ணீர் சென்றடைய வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு தரப்பில் இருந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை சென்னையில் 2 இடங்களில் தமிழக அரசு என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தண்ணீர் பிரச்சனையில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக என்பதை பற்றி நாம் பார்த்து வந்தோம். இதில் தொடர்ந்து அடுத்ததாக மதுரையில் இருந்து நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார், அவருடன் பேசலாம். நவநீத கிருஷ்ணன், மதுரையில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் மக்கள் அனைவரும் தண்ணீர் பிரச்சனையில் இருந்து வெளிவர தமிழக அரசு தரப்பில் இருந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள், மக்கள் எவ்வாறு அதில் நிறைவு பெற்று வருகிறார்கள், விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சபரிநிஷா. அதாவது தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை மாநகரை பொறுத்தமட்டிலே பார்த்தோமேயானால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாது அனுதினமும் வெளியூர், வெளி மாவட்டம், வெளி நாடுகளிலிருந்து கூட சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநகரமாக இருக்கக்கூடிய அந்த மதுரை மாநகரை பொறுத்தமட்டிலே 100 வார்டுகள் உள்ளன. இந்த 100 வார்டுகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட தேவைகளான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வண்ணமாக தமிழக அரசு சீரிய முயற்சியிலே மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மூலம் நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே பார்த்தோமேயானால் அரசடி நீர்த்தேக்க தொட்டி, அதாவது இந்த பகுதியிலிருந்து 100 வார்டுகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே எல்லா நாட்களுக்குமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீரானது அனுப்பப்பட்டு வருகிறது. 34 லாரிகள் மற்றும் 25 டிராக்டர்கள் கொண்டு குடிநீர் குழாய் இல்லாத பகுதிகளிலும் கடைமடை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தேவைப்படக்கூடிய வகையில் அவர்களுக்கான பருகக்கூடிய குடிநீரை மதுரை மாநகராட்சியானது சீரிய முறையில் இங்கே வழங்கி வருகிறது. மேலும் வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலே சென்ற ஆண்டு மழை பெய்ததின் காரணமாகவும் நீர்வரத்து அதிகமாக இருந்த பேரிலே தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க வைகை அணையிலிருந்து நீரானது திறந்துவிடப்பட்ட நிலையில் மதுரை மற்றும் ராமநாதபுரம் செல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய குடிநீர் தேவை மற்றும் நிலத்தடி நீர் உயரும் வண்ணம் நீரானது திறந்துவிடப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு திறந்துவிடப்பட்ட இந்த நீரால் ஏற்கனவே தமிழக அரசானது முறையாக பிரதான கண்மைகளாக இருக்கக்கூடிய மாடக்குளம் கண்மாய், தெங்கால் கண்மாய், நாராயணபுரம் கண்மாய், திருப்பரங்குன்றம் கண்மாய் போன்ற கண்மாய்கள் தூர்வாரப்பட்ட நிலையில் வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரானது இந்த கண்மாய்களில் நிரப்பப்பட்டு மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வண்ணமாக நிலத்தடி நீரானது உயர்ந்த ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. மேலும் கோடை காலம் முடிந்த இந்த தருணத்தில் கூட திருப்பரங்குன்றம் கண்மாய் போன்ற கண்மாய்கள் மற்றும் நாராயணபுரம் கண்மாய்களிலே தமிழக அரசின் சீரிய முயற்சியால் தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை காண முடிகிறது. நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே பார்த்தோமேயானால் இங்கிருந்து மட்டுமல்லாது மதுரை மாநகராட்சி மதுரை மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வண்ணம் மொத்தம் 39 இடங்களிலிருந்து லாரிகள் மூலம் தண்ணீரை பிடித்து மதுரை மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. மேலும் சென்ற வாரம் பார்த்தோமேனால் மதுரை மாநகராட்சிக்கு தமிழக முதல்வர் அவர்கள் 3.44 கோடி அவர்கள் ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்படுகிற வறட்சி நிவாரண நிதி காலகட்டத்திலே குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வண்ணம் இங்கே நடைபெற்று வருகிறது. சபரிநிஷா, நிச்சயமாக நவநீத கிருஷ்ணன், நீங்கள் சொன்னது போலவே மதுரை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தமிழக அரசு தரப்பில் இருந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக விழுப்புரத்தில் இருந்து நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார், அவருடன் பேசலாம். சுரேஷ், விழுப்புரத்தில் இருக்கும் மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் தமிழக அரசு தரப்பில் இருந்து எடுத்து வருகிறது, மக்கள் இதில் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள், விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சபரிநிஷா. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் சீரிய திட்டங்களில் ஒன்றான இருக்கக்கூடிய தற்பொழுது நிலவக்கூடிய குடிநீர் பிரச்சினையை போக்குவதற்கான தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறை எவ்விதத்திலும் ஏற்படக்கூடாது என்பதில் சுணக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அதிகாரிகளை முடுக்கி அனைத்து பகுதி மக்களுக்கும் தண்ணீர் சேருவதற்கான வழிவகைகளை அதிகாரிகள் மூலம் செய்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை
நடவடிக்கையை எடுத்து வருகிறது. துரித நடவடிக்கை மூலம் குடிநீர் பற்றாக்குறை இல்லாத ஒரு மாவட்டமாக விழுப்புரம் தற்போது வரை நிலவி வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் நகராட்சியை பொறுத்தவரை 42 வார்டுகளுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத வகையில் விழுப்புரம் நகராட்சி முனைப்புடன் தொடர்ந்து செயலாற்றி வருகிறது. குடிநீர் பற்றாக்குறை இல்லாத வகையில் அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் இங்கு கொண்டு செல்லும் பணிகள் தற்பொழுது முழுமையாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதாவது இங்கே விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை தென்பெண்ணை ஆற்றிலிருந்து குடிநீர் செல்வதற்கான அனைத்து 8 கிணறுகள் மூலம் மக்களுக்கான தண்ணீர் கொண்டு செல்லும் பணிகள் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. விழுப்புரம் நகராட்சியை பொறுத்தவரை 42 வார்டுகளில் 146,000 மக்களுக்கான குடிநீர் விநியோகம் அன்றாடம் தங்கு தடையின்றி இங்கே வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து பைப்லைன் மூலமாகவும் மோட்டார் மூலமாகவும் மக்களுக்கான குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத வழங்கும் பணியை நகராட்சி மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் விழுப்புரம் நகராட்சி குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நகராட்சியாக இங்கே விளங்கி வருகிறது. தற்போது நம்முடைய விழுப்புரம் நகராட்சி ஆணையாளர் லட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், குடிநீர் தட்டுப்பாடுக்கு உண்டான நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொண்டு வருகிறார் என்பதை கேட்கலாம். சபரிநிஷா வணக்கம். மேடம், விழுப்புரம் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்களில் குடிநீருக்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் கொண்டுட்டு வரீங்க, மக்களுக்கு என்ன மாதிரியான குடிநீர் சேவைகளை நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்கன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். விழுப்புரம் நகரத்தை பொறுத்தவரை 2011 மக்கள் தொகையின் அடிப்படையில் நகரத்தினுடைய மக்கள் தொகை 140,714. நகரத்தினுடைய மொத்த குடிநீர் தேவை 10 MLD 100 லட்சம் லிட்டர் தேவை. தென்பெண்ணை ஆற்றை குடிநீர் ஆதாரமாக கொண்டு 2 இடங்களிலிருந்து எள்ளிச்சத்திரம் தலைமை நீரேற்ற நிலையங்களிலிருந்தும் பில்லூர் தலைமை நீரேற்ற நிலையத்திலிருந்தும் சுமார் 7.5 MLD தண்ணீர் தினசரி நீர் பெறப்பட்டு பொதுமக்களுக்கு தினசரி 71 LPCD வீதம் தினசரி குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த குடிநீர் தட்டுப்பாட்டை முன்கூட்டியே அறிந்து மாவட்ட நிர்வாகத்தின் மாவட்ட தலைவர் அவர்களிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலும் மாவட்டத்தினுடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் மூலமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் சாத்தனூர் அணையிலிருந்து விழுப்புரம் நகரத்தினுடைய குடிநீர் தேவையை போக்கும் பொருட்டு 10 நாட்களுக்கு விழுப்புரம் நகரத்தினுடைய மக்களினுடைய குடிநீர் தேவையை போக்கும் பொருட்டு 10 நாட்களுக்கு சாத்தனூர் அணையிலிருந்து நீர் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதன் அடிப்படையில் வந்து இன்று வரை விழுப்புரம் நகரத்தை பொறுத்தவரை எங்குமே தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ளூர் நீர் ஆதாரங்கள் குறையும் இடத்துல வந்து புதுசாக வந்து போர் மூலம் புதிதாக வறட்சி நிவாரண திட்டத்தின் மூலமாக 97 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் நகரத்தை பொறுத்தவரை ஏதேனும் இடங்களில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக குடிநீர் வாகனம் மூலமாகவும் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி பொது இடங்களில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் சுமார் 25 இடங்களில் வந்து மினி OHT டேங்க் பொருத்தப்பட்டு குடிநீர் வாகனம் மூலமாக தினசரி தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு விழுப்புரம் நகரத்திற்கு வந்து செல்லும் மக்களினுடைய குடிநீர் தேவையை வந்து பூர்த்தி செய்து வருகிறோம். நகரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு குடிநீர் பிரச்சனையும் இல்லை. சாத்தனூர் அணையிலிருந்து 10 நாட்கள் விழுப்புரம் நகரின் மக்களினுடைய தேவைக்கு தண்ணீர் திறக்க ஏற்பாடு செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது இந்நேரத்தில் விழுப்புரம் நகரத்தினுடைய மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரிநிஷா, இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மட்டுமில்லாத விழுப்புரம் நகராட்சியிலையும் வந்து குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு வகையில் முதல்வர் அவர்கள் ஒரு பெரிய அளவிலான ஒரு சிறப்பு ஏற்பாடுகளை செஞ்சதுக்கு விழுப்புரம் நகர மக்கள் சார்பாக இங்கே வந்து ஒரு ஆணையாளர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் மக்கள் சார்பாகவும் இங்கே நன்றி தெரிவிக்கிறதுக்கு தமிழக அரசு சார்பாக நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். குடிநீர் பற்றாக்குறை இல்லாத ஒரு நகராட்சியாக முதன்மை நகராட்சியாக விழுப்புரம் விளங்கி வருவதில் எந்த சந்தேகமும் இல்லை. சபரிநிஷா, விழுப்புரத்தில் அங்கிருக்கும் மக்கள் தண்ணீரின்றி சிரமம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக தமிழக அரசு தரப்பில் இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை விழுப்புர நகராட்சி அதிகாரி தெரிவிக்க நாம் கேட்டோம். சுரேஷ், நீங்கள் இணைப்பில் இருங்கள். அடுத்ததாக சேலத்தில் இருந்து செய்தியாளர் மதியழகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசலாம். மதியழகன், எப்பொழுதுமே வெயிலின் தாக்கம் அதிகமாக உணரப்படும் ஒரு இடம் சேலம். அங்கு தற்பொழுது தண்ணீர் பிரச்சனையில் இருந்து மக்கள் சிரமமின்றி வெளிவருவதற்காக தமிழக அரசு தரப்பில் இருந்தும் குடிநீர் வாரியம் தரப்பில் இருந்தும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதான விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள். ஆமாம்,
வணக்கம் சபரிக்ஷா. அதாவது சேலத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான வெயிலில் தாக்கம் இருக்கக்கூடிய என்று சொல்லியிருக்கார்கள். அது மட்டும் இல்லை, சேலத்தில் குடிநீர் பிரச்சனை எப்படி எந்த அளவுக்கு இருக்கிறது என்று இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்களா, சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1,000,000 மக்கள் தொகை கொண்ட இடமாக இருக்கிறது. இந்த மாநகராட்சி வந்து கிட்டத்தட்ட 136,000 குடிநீர் இணைப்புகள் இங்கே வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு வீடுகளுக்கான தனித்தனி இணைப்புகள் என்பது 136,000 இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி இதன் மூலமாக வந்து 90% மக்களுக்கு வந்து நேரடியாக அவர்கள் இல்லத்துக்கு குடிநீர் சென்றடையுமான வசதிகள் செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் சிறு கடைகள் என்ற அந்த மாதிரி இணைப்புகளும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் குடிநீர் இணைப்பு பெறாத வசதி இல்லாத பொதுமக்களுக்காக வந்து ஆங்காங்கே பொது குழாய்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து தனி குடிநீர் திட்டம் என்று தொடங்கப்பட்டு அது கிட்டத்தட்ட 120 MLD அளவுக்கான தண்ணீர் வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் வந்து மாநகராட்சி மக்களின் குடிநீர் தேவையை வந்து தற்போது முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கே குடிநீர் சிறிது பற்றாக்குறை இருந்தால் கூட அந்த பொது குழாய்கள் மூலம் குடிநீர் பிடிப்பதற்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அஸ்தம்பட்டி மாநகராட்சி மண்டல அலுவலகத்தின் அருகே உள்ள குடிநீர் மேல்நிலை குடிநீர் தொட்டி பக்கத்தில் இருக்கிறோம். இங்கு வந்து பொது குடிநீர் குழாய் ஒன்று ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து பொதுமக்களும் வந்து அவங்களுக்கு தேவைக்காக குடிநீர் பிடிச்சிக்கிறாங்க. இது தொடர்பாக இங்குள்ள ஒரு பொதுமக்கள் ஒருவரிடம் நம்ம கேட்கலாம், இந்த குடிநீர் குழாய் வந்து இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ வந்து பயனுள்ளதாக இருக்குது என்று நீங்கள் சொல்லுங்கள். அனைத்து மக்களும் எந்தெந்த நேரமும் வந்து இங்கே தண்ணி பிடிச்சிட்டு போகலாங்க. அதனால் இந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. அஸ்தம்பட்டி பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அது சுற்று உள்ளார பகுதி அனைத்து மக்களும் வந்து எந்த நேரமும் வந்து தன்னுடைய குடிநீர் தேவைகளுக்கு அவசரம் தண்ணி பிடிச்சிட்டு போகிறத யாரும் தடையோ உத்தரவோ போடுறது இல்லை. இந்த குழாய் இருக்கிறது அஸ்தம்பட்டியை சுற்றியுள்ள மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இது மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாளுக்கும் வந்து 120 MLD அளவுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருந்தாலும் இந்த குடிநீர் தனி குடிநீர் தொட்டி மூலம் வந்து 54 மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி, அதாவது ராட்சத்த நீர்த்தக்க தொட்டி அளவுக்கு வந்து 54 இடத்துல கட்டப்பட்டிருக்குது. இதன் மூலமே வந்து அந்தந்த பகுதிகளுக்கான குடிநீர் விநியோகம் நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கோடையை பொறுத்த வரைக்கும் குடிநீர் எங்கேயுமே பற்றாக்குறை நிறுவக்கூடாது என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் சேலம் வந்திருந்தப்போ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன்படி ஏற்கனவே அதிகாரிகள் அந்த உத்தரவை வந்து கடைபிடித்து தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது போல நான் அதாவது சராசரியாக 3 நாளைக்கு ஒரு முறை வந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிச்சுக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து 3 நாட்கள், 4 நாட்கள், 5 நாட்கள் என்ற இதில் வழங்கினாலும் அந்த பகுதியில் தேவைப்பட்டால் குடிநீர் குழாய்க்கு அதாவது லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது அத்தோடு இல்லாமல் குடிநீர் மட்டும் அல்லாமல் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து பொதுவான தேவைக்கான தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்கு ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு அங்கே வந்து தொட்டிகளும் சின்டெக்ஸ் தொட்டிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வந்து சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் குடிநீர் தட்டுப்பாடு வந்து முழுமையாக நீக்கப்பட்டிருக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி, ஓமலூர் மற்றும் ஆத்தூர் அந்த பகுதி நகராட்சிகளுக்கும் வந்து அங்கேயும் வந்து தனி குடிநீர் திட்டமும் ஆத்தூர் நகராட்சி நகரசிபுரம் நகராட்சிக்கு வந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலியமாகவும் தண்ணீர் வழங்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கடுமையான தட்டுப்பாடு குடிநீர் தட்டுப்பாடு இருந்த சூழ்நிலைகள் தற்போது இப்போ மறுபடியாக மாற்றப்பட்டு இப்போ முழுமையாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். பருவமழை பொய்த்ததன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனையில் இருந்து மக்களை மீட்டு எடுப்பதற்காக தமிழக அரசு தரப்பில் இருந்தும் குடிநீர் வாரியம் தரப்பில் இருந்தும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரப்படுகிறது. இதை பற்றின தகவல்களை ஆங்காங்கே இருந்து செய்தியாளர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். தற்பொழுது நெல்லையில் இருந்து செய்தியாளர் ராமலிங்கம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசலாம். ராமலிங்கம், தற்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்தில் மக்கள் தண்ணீர் பிரச்சனையை சந்தித்து வருகிறார்களா? தமிழக அரசு தரப்பில் இருந்து மக்கள் பயனடைவதற்காக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? வணக்கம்மா. அதாவது நெல்லை மாவட்டத்தில் பொறுத்தவரை பார்த்தோம்னா, அதாவது வற்றாத ஜீவநதி தாமிரபரணி இருக்கிற வரைக்கும் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை தண்ணீருக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவு வந்து நிரூபிக்கும் வகையில் வந்து நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் தண்ணீர் குடிநீர் பிரச்சனை என்ற இடமே இல்லை. அது இந்த அதாவது தாமிரபரணி தண்ணீரை வைத்து தான் நெல்லை மட்டுமல்லாமல் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து குடிநீர் பிரச்சனை வந்து தீர்த்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நம்ம சொல்லப்போனால் நெல்லைக்கு மட்டும் பார்த்தோம்னா, சுத்தமல்லி பக்கத்தில் இருக்க கொண்டா நகரம், திருமலை கொழுந்துபுரம், சீவலப்பேரி உள்ளிட்ட
பல்வேறு பகுதியிலிருந்து பம்பிங் ஸ்டேஷன் மூலமாக நெல்லை மாநகராட்சி பகுதிகளுக்கு வந்து தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. மாநகராட்சி பொறுத்த வரையில் பார்த்தோம்னா அனைத்து பகுதிகளும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் தண்ணீர் வந்து தினந்தோறும் வந்து கொண்டு இருக்கிறது. காலையும் மாலை இரண்டு வேளை வந்து அங்கே திறந்து விடுறதுனால இங்கே வந்து தண்ணீர் பிரச்சனைக்கு என்பதற்கு அறிகுறியே கிடையாது. இதுபோக மக்களினுடைய தேவையாக குறிப்பாக நெல்லை டவுன் குறுக்குத்துறை பகுதியில் உள்ள மக்கள், அதாவது கோயிலுக்கு வருகிற பக்தர்களுக்கு அனைவருக்கும் தண்ணீர் வேண்டும் என்பதற்காக பொதுநல்லி இங்கே வச்சிருக்கிறாங்க. இந்த பொதுநல்லியில் பார்த்தோம்னா அனைவரும் வந்து குடித்து செல்வதற்கும் அனைவரும் பிடித்து செல்வதற்குமாக இந்த தண்ணீர் பார்த்தோம்னா 24 hours 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய அளவில் தண்ணீர் வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவில் வந்து இங்கே வந்து தண்ணீர் பிரச்சனைக்குங்கிற இடம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நெல்லை மாவட்டத்தில் வந்து சங்கரங்கோயில் பகுதியை பார்த்தோம்னா தேவர்குளம் வன்னிக்கன் வந்தால் பகுதியில் மட்டும்தான் ஒரு சில பிரச்சனைகளை ஒரு இடங்களில் மட்டும் தண்ணீர் செல்வதற்கு சிரமம் இருக்கிறது. அந்த பிரச்சனையை கூட தீர்ப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் வந்து மிக சிறப்பான முறையில் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அங்கு லாரி மூலம் கொண்டு செல்வதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாநகர பகுதி முழுவதும் வந்து அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகின்றன. மூளை முடுக்கெல்லாம் கொண்டு செல்வதற்காக குடிநீர், அதாவது ராஜ்யசபா முன்னாள் எம்பி வந்து மனோஜ் பாண்டியன் 10 MP சிறிய வண்டிகளை எடுத்துள்ளார்கள். அந்த சிறிய வண்டி மூலம் வந்து எங்கெல்லாம் செல்ல முடியாதோ அந்த இடங்களுக்கெல்லாம் இந்த தண்ணீர் வந்து கொண்டு செல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் மற்றும் தனியார் கல்யாண மண்டபங்கள் அனைத்திற்குமே நெல்லை மாநகராட்சி மூலமாக தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த அளவிற்கு தாமிரபரணி ஆற்றினுடைய நீர் வந்து பயன்பாட்டுக்கு இருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து அண்மையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து கொண்டு இருப்பதால் மழையினுடைய அதிக வேகம் வந்து அதிகரித்துள்ளது. அதனால் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைப்பகுதியில் வந்து நீர்மட்டம் உயர்ந்து இருக்கிறது. இதனால் கோடை காலத்தில் தண்ணீர் பிரச்சனை வருமோ என்று எதிர்பார்த்த அளவிற்கு மக்கள் நிம்மதி பெருமூச்சியுடன் பெரு நிம்மதியுடன் இருக்கிறார்கள். அந்த கடந்த சில நாட்களாக மழை பெய்ததன் மூலமாக, அதாவது குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல், அதுவும் நிலத்தடி நீரும் வந்து அதிக அளவில் பெருகியுள்ளதால் எந்த பகுதியிலும் நீர் பிரச்சனை, அதாவது குடிநீர் பிரச்சனை இருப்பதற்கான அறிகுறியை தென்படவில்லை. இருந்த பகுதியிலும் எல்லா பகுதிகளிலும் எங்கேயாவது இருந்ததனால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்முடைய வந்து நெல்லை டவுனை சேர்ந்த ராஜேந்திரன் ஒருத்தர் நம்ம உடன் இருக்கிறாங்க. அவங்க தண்ணீரில் என்ன அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு, எப்போதெல்லாம் வந்துட்டு இருக்குங்கிறத குறித்து சொல்லுவாங்க. வணக்கம், என்னுடைய பேர் டி ராஜேந்திரன். நான் டவுனில் குடியிருக்கின்றேன். 53rd வார்டில் நான் இருக்கிறேன். அங்கெல்லாம் தண்ணீருக்கு எந்த பத்தாவது குறையும் கிடையாது. மொத்தத்தில் சொல்ல போனால் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் தண்ணீருக்கு குறைவே கிடையாது, நல்ல அதிகமாக வருகிறது. அதை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு பெண்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு காரணத்தினால் பெண்கள் குடங்களை வைத்து சாலை மறியல் செய்கிறார்கள், தண்ணீர் இல்லை. ஆனால் இங்கே குடத்தை தண்ணீர் வைத்து பைப்பில் வச்சுட்டு அங்கே பாட்டுக்கு தண்ணி அங்கே நிறைஞ்சி பொங்கலோ பொங்கல் நம்பர் பொங்கிக்கிட்டே போகுது. அங்கே வச்சுட்டு அங்கே பாட்டுக்கு போயிருந்தாங்க லேடிஸு. அவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த இதனுடைய ஜெயா நியூஸ் சார்பாக ஒரு இது சொல்லிவிடுகிறேன். தாய்மார்கள் அனைவரும் தண்ணீரை கொஞ்சம் சிக்கனப்படுத்துங்கள். அக செழிப்பாக வருகிறது என்று அதிகமாக செலவு பண்ண வேண்டாம். தண்ணீர் இல்லாத ஊரில் போய் நீங்கள் பார்த்தால் அதோடைய அருமை தெரியும். அதாவது ஒரு குறிப்பாக ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் செல்லும் பொழுது அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்பதை அறிய ஒரு செம்பு தண்ணீரை கொடுத்து எம்மா இந்த முகத்தை கழட்டுவோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு செம்பு தண்ணியில் அந்த பெண் முகத்தை கழுவி, கையை கழுவி, காலையும் கழுவி சிக்கனமாக வந்துவிட்டால் அதனுடைய சிக்கனம் தெரிஞ்சு போகும். சில பேர் ஒரு செம்பு தண்ணியிலே முகத்தை கழுவிட்டு அடுத்த காலை கழுவது கேட்டு ஒரு செம்பு தண்ணி தாங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தண்ணீரை முக்கியமாக சிக்கனமாக செலவு பண்ணுங்க. தமிழகத்தில் பருவமழை பொய்த்துள்ள நிலையில் தமிழக அரசு தரப்பில் இருந்து மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை நமது செய்தியாளர்கள் தெரிவிக்க கேட்டோம். அந்த வகையில் தற்பொழுது சென்னையில் இருந்து செய்தியாளர் மாரிமுத்து, மதுரையில் இருந்து செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன், விழுப்புரத்தில் இருந்து செய்தியாளர் சுரேஷ், சேலத்தில் இருந்து செய்தியாளர் மதியழகன், நெல்லையில் இருந்து செய்தியாளர் ராமலிங்கம் ஆகியோர் இணைந்து அங்கிருக்கும் மக்கள் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளில் என்னென்ன மாதிரியான பயன்களை அடைந்து வருகிறார்கள் என்பதை விரிவாக பதிவு செய்தமே நாம் கேட்டோம். அனைவருக்கும் நன்றி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.